தரமான மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கு அதிக அளவில் செலவு செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றியுள்ளது மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம். இத்திட்டத்தின் கீழ் செயல்படும் நலவாழ்வு மையங்களில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையன்று கர்ப்பிணிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. இந்த முகாமில் இலவசமாக மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுவதோடு கர்ப்பகாலத்தில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களும் சொல்லப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் வந்து எவ்ரி டியூஸ்டே இங்கே செக்அப் நடக்குதுங்க. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அதில் நிறைய செலவுகள் இருக்கும், பட் அது இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்குது எல்லாமே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து. இதுவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளோ செலவாகும்னு தெரியாது, நிறைய செலவாகும். திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இத்திட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் இ சஞ்சீவினி எனும் தொலைத்தொடர்பு மருத்துவ ஆலோசனை. ஆயுஷ்மான் பாரத் அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ், அது மூலயமா இப்போ நாங்கள் வந்து இ சஞ்சீவினின்னு மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இ சஞ்சீவினியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்நேரமும் காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஆன்லைனில் இருப்போம். எங்களுக்கு இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸில் இருக்கிற எம்எல்ஹெச்பிஸ் அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அங்கே அவங்களுக்கு ஓபிக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் மூலயமா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நாங்கள் அதில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கும் ஆடியோலையும் இருக்கும் ரெண்டுமே நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேஷண்ட்ஸ்க்கு அப்படியே நாங்கள் நேரிலே பார்ப்போம். டைரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே வந்து டாக்டர்ஸ் எங்களை வந்து டைரெக்டாக ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ண முடியும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நலவாழ்வு மையங்கள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிஎம்ஜேஏஒய் என்ற கூடிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை உள்ள மருத்துவ செலவினை இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தாய்சேய் நலம், குழந்தைகள் நலம், குடும்ப நலம், தொற்றுநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை உட்பட 12 வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதோடு இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் காப்பீடு திட்டமும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே துறை சார்ந்த அதிகாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. பொதிகை செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து மு. ஹரிஹரன்.